அனைவருக்கும் வணக்கம் இனியவை என்ற நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய பிரச்சனைகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியமானது அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இப்போ ஹார்மோன்ஸ்னா என்னென்னு சில பேருக்கு தெரியறதில்ல அதனால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியறதில்ல ஸோ அதை பத்தின ஒரு தெளிவை ஏற்படுத்துறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த பதிவு ஹார்மோன்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல சுரக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு ரசாயன பொருள் இந்த ரசாயன பொருள் நம்ம மூளையில இருந்து சுரந்து நம்ம தைராய்டு வழியா கர்ப்பப்பைக்கு போய் பல தூண்டுதல்களை அனுப்புது பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பை பீரியட்ஸ் சரியாக வரணும் கருப்பை சார்ந்த நிகழ்வுகள்லாம் நல்ல முறையில் நடக்கணும் கருமுட்டை வளர்ச்சி நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் குழந்தை பாக்கியம் அடையணும் அதே மாதிரி அவங்களுடைய ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய பிரெயின் ஹார்ட் லிவர் அதே மாதிரி வயிறு கிட்னி இந்த மாதிரி எல்லா உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் வந்து இந்த ஹார்மோன்ஸ்க்கு இருக்குது அதனால் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு இந்த ஹார்மோன்களால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது ஸோ இதனுடைய ஏற்றம் இறக்க குறைவு காரணமாக தான் நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றோம் இதனால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் எப்படி நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பீரியட்ஸ் இம்பேலன்ஸ் ஆனதுக்கப்புறம் இர்ரெகுலர் ஆனதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் தள்ளி அப்புறம் தான் நமக்கு பிரச்சனை இருக்காங்கிறத நம்ம போய் டாக்டர் கிட்ட பார்க்குறோம் ஸோ ஏர்லி டயக்னோசிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ நம்ம சின்ன விஷயத்த கூட ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எளிதாக க்யூர் பண்ணிடலாம் ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடியே நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த மாதிரி என்னென்ன சிம்டம்ஸ் வச்சு நம்ம இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸாக ஐடென்டி ஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒன்று வந்து உடல் எடை அதிகமாக இருக்கிறது வெயிட் ரொம்ப போட்டுக்கிட்டே இருக்கிறது திடீர்னு என்ன காரணம்னே தெரியாமல் வெயிட் போடுறது அதே மாதிரி வெயிஸ்ட் ரீஜியன் ஃபேட்டுன்னு சொல்லுவோம் திடீர்னு வயித்தில் வந்து தொப்பை ஏற்படுறது ரெண்டு மூணு மடிப்புக்கள் ஏற்படுறது காரணமே இல்லாமல் திடீர்னு உடல் எடை குறையிறது இது எல்லாமே ஹார்மோனல் இம்பாலன்ஸோடைய சிம்டம்ஸ் தான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலி காஃப் மசில்ஸில் திடீர்னு வலி ஏற்படுறது அதே மாதிரி ஜாயின்ஸில் பெயின் ஏற்படுறது பிரெஸ்ட் பெயின் வருது இதை எல்லாத்தையும் வச்சு நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் டெம்ப்ரேச்சர் மேட்ச் திடீர்னு பார்த்தோன்னா எல்லாருமே ஒரு ரூமில் உட்காந்துட்ருப்பாங்க ஏசி ஆனில் இருக்கும் எல்லாருக்குமே குளிர்ற மாதிரி இருக்கும் ஆனால் நமக்கு மட்டும் ஏசி பத்தில் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் சூடாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற சிம்டம்ஸை சில பேர் சொல்லுவாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து வந்து ஹீட்டாக இருக்குது ஃபேன் போடலாம் ஏசி போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் நமக்கு வந்து குளிர்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கிறதையும் நம்ம வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸில் பார்க்க முடியும் இதே ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிளவுஸோ இல்லை ஒரு சல்வார் குர்த்தியோ வந்து நீங்கள் ஒரு நாள் போட்டிருப்பீங்க அன்றைக்கி போடும்பொழுது அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் அதே ட்ரெஸ்ஸை அடுத்த வாரம் போடும்பொழுது பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும் மறுபடியும் அதே குர்த்தியா நெக்ஸ்ட் வீக் போடும்பொழுது மறுபடியும் லூஸாக இருக்கும் இந்த மாதிரியான உடல்ல எக்ஸ்ட்ரா செல்ல ஃப்ளூயிட் அக்குமுலேஷன்னு சொல்வோம் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணலாம் இன்னும் சில பேர் தூங்க எந்திரிச்சோடனே கண்ணாடியில் முகம் பார்க்கும்பொழுது திடீர்னு ஃபேஸ் ரொம்ப பஃபியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதையும் நம்ம வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஒரு சிம்டம்ஸாக சொல்றோம் அடுத்து நிறைய பேர்த்துக்கு திடீர்னு ரொம்ப பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்களுடைய பசியில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் அப்பிடைட் சேஞ்சஸையும் வந்து நம்ம ஹார்மோன்ஸ் உடைய சொல்லலாம் இன்னும் சில பேருக்கு வந்து தாய்மார்களுக்கு பார்த்தீங்கன்னா யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்கும் யூரினரி இன்கான்டினன்ஸ்னால் என்னென்னா யூரினை வந்து அடக்க முடியாத அளவுக்கு யூரின் சட சடசடன்னு போகிறதுக்குள்ளேயே வந்துடுற மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்புறம் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து திடீர் திடீர்னு கோவப்படுறது அதுக்கப்புறம் எதுக்கு கோவப்பட்டோம் நம்ம பேசாமல் கோவப்படாமல் இருந்திருக்கலாமே இந்த மாதிரியான மைண்டு சேஞ்சஸ் மூட் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸில் பார்க்க முடியும் அடுத்து ஹேர் நிறைய கொட்டுறது திடீர்னு முடி வந்து என்ன காரணம்னே தெரியாமல் கொட்டுறது திடீர்னு ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் வருது கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரைனஸ் அதிகமாகிறது இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அதை வந்து நமக்கு பீரியட்ஸ் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கொஞ்சம் சிம்டம்ஸ் இது எல்லாமே எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நான் சொன்ன இத்தனை சிம்டம்ஸில் ஒரு ஆறு ஏழுக்கு மேலே நமக்கு இருந்துச்சுன்னா ஒருவேளை நமக்கு ஹார்மோன்ஸோடைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா அப்படிங்குறத நம்ம ஒரு மருத்துவரை அணுகி அதுக்கான தீர்வை நம்மளால் பார்க்க முடியும் இதுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கருப்பை சார்ந்த நோய்களுக்கு இருக்கு சித்த மருத்துவத்தில் அருமையான தீர்வுகள் இருக்கு முக்கியமாக சன்ன லவங்க பட்டை அப்படிங்கிற ஒரு மூலிகை வந்து நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற பட்டை வந்து நார்மலான லவங்க பட்டை சன்ன லவங்க பட்டை சிலோன் பட்டைன்னு சொல்லுவோம் இது வந்து சித்த மருத்துவத்தில் பல மருந்துகளில் சேரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை பொருள் இந்த பட்டையை மட்டுமே நம்ம வந்து பல நோய்களுக்கு மருந்தாக கொடுக்க முடியும் இந்த பட்டையை வந்து நீங்கள் நார்மலாக எல்லா நட்ஸ் அண்ட் ஸ்பைஷஸ் ஷாப்லேயும் கிடைக்கும் ஏன்னா இது ஒரு அரோமேட்டிக் நல்ல அரோமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் இதில் ஒரு மூணு பிஞ்ச் வரைக்கும் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டீ மாதிரி எடுத்துக்கோங்க அதில் தேவைப்பட்டுச்சின்னா மட்டும் பனங்கருப்பட்டி கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்திக்கோங்க அந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் ரெகுலராகவே வந்து மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன எல்லா சிம்டம்ஸையுமே ஓரளவுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் குறைக்கக்கூடிய தன்மை இந்த சன்னலவங்க பட்டைக்கு உண்டு என்ன காரணம்னா இதில் வந்து ப்ரோ ஆன்தோசைனிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேதியல் பொருள் இருக்குது இந்த ஃபைட்டோ கெமிக்கலோட முக்கியமான வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் நோயை உருவாக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸுங்கிற அந்த கனிம பொருள் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸுங்கிற அந்த கெமிக்கல் அதிகமாக உற்பத்தி ஆகும் நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரைட் ஐட்டம்ஸு ஜங்க் ஃபுட்ஸு தேவையில்லாத உணவுகள்னால நம்ம ரத்தத்தில் நம்ம செல்களை அழிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸுங்கிற பொருள் நிறைய உற்பத்தி ஆகும் அதை குறைக்கக்கூடிய தன்மை உடையது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுங்கிற பொருள் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இந்த ப்ரோ ஆந்தோசைனிடன் அப்படிங்கிற மூலக்கூறு இருக்கக்கூடிய இந்த லவங்கப்பட்டை அதை நம்ம தொடர்ந்து எடுக்கும் பொழுது நம்ம செல்கள் புதுப்பிக்கப்படும் நம்ம ஜாயின்ட் பெயின்ஸ் வந்து குறையும் ஆட்டோயின்டோசாடன்னு சொல்லக்கூடிய நிறைய சர்க்கரை நோய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஹார்மோன்களால் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அதனுடைய சிம்டம்ஸ் எல்லாமே குறையிறதுக்கு இந்த பட்டை அட்டையோடைய டீக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல குணம் தெரியும் இதை தாண்டி ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னால் சித்த மருத்துவத்தின் மூலிமா நம்ம ஒரு தீர்வு காண முடியும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்